ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் ஆறாவது மூன்றாம் பருவத்திலேருந்து ஏழு மூணுலேருந்து இருபது கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த இருபது கேள்விகளுக்கான பதிலை வந்து நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதிட்டு ஸோ கடைசியாக எவ்வளோ கொஷின் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இதோட வந்து ஆறாவது வந்து தமிழ் முடிவடைது ஸோ அடுத்தது அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஃபஸ்ட் டேர்மில் ஏழ் ஒன்று வந்து பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என விரும்பியவர் யார் உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என விரும்பியவர் யார் ஆன்சர் புத்தர் ரெண்டாவது கொஸ்டின் கும்பி என்பதன் பொருள் என்ன கும்பி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வயிறு மூணாவது கொஸ்டின் லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலின் ஆசிரியர் யார் லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் எட்வின் அர்னால்டு நாலாவது கொஸ்டின் தேசிய விநாயகனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டுகள் எத்தனை தேசிய விநாயகனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டுகள் எத்தனை முப்பத்தி ஆறு அஞ்சாவது கொஸ்டின் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது ஆசிய ஜோதி ஆறாவது கொஸ்டின் தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தமக்கென முயலானோன்றால் பிறர்க்கென முயல்லர் உண்மையானே எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு ஏழாவது கொஸ்டின் வாழ்க்கை என்பது நீ வா நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் யார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் யார் ஆன்சர் அன்னை தெரசா எட்டாவது கொஸ்டின் கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது ஆன்சர் குழந்தைகளை பாதுகாப்போம் ஒன்பதாவது கொஸ்டின் வள்ளலார் சத்திய தருமசாலையை தொடங்கிய இடம் எது வள்ளலார் சத்திய தருமசாலையை தொடங்கிய இடம் எது ஆன்சர் வடலூர் பத்தாவது கொஸ்டின் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என கூறியவர் யார் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என கூறியவர் யார் ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி பதினோராவது கொஸ்டின் அணி என்பதற்கு டேஷ் என்று பொருள் அணி என்பதற்கு டேஷ் என்று பொருள் ஆன்சர் அழகு பன்னெண்டாவது கொஸ்டின் இயல்பு நவீச்சி அணியை டேஷ் எனவும் கூறுவர் இயல்பு நவிர்ச்சி அணியை டேஷ் எனவும் கூறுவர் ஆன்சர் தன்மை நவிர்ச்சி அணி பதிமூணாவது கொஸ்டின் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறும் அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறும் அணி ஆன்சர் உயர்வு நவிர்ச்சி அணி பதினாலாவது கொஸ்டின் தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு அங்கு தொல்லிக் குதிக்குது கண்ணுக்குட்டி என்னும் பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு அங்கு துள்ளி குதிக்கியது கண்ணுக்குட்டி என்னும் பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது இயல்பு நவிர்ச்சி அணி பதினஞ்சாவது கொஸ்டின் நீல் நிலம் என்பதன் பொருள் என்ன நீல் நிலம் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பரந்த உலகம் பதினாறாவது கொஸ்டின் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வாழ்ந்த நூற்றாண்டு எது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வாழ்ந்த நூற்றாண்டு எது இருபதாம் நூற்றாண்டு பதினேழாவது கொஸ்டின் அன்னை தெரசா மற்றும் கைலாஷ் சத்யார்த்தி எந்த துறைக்கான நோபல் பரிசு பெற்றனர் அன்னை தெரசா மற்றும் கைலாஷ் சத்யார்த்தி எந்த துறைக்கான நோபல் பரிசு பெற்றனர் ஆன்சர் அமைதித்துறை பதினெட்டாவது கொஸ்டின் கைலாஷ் சத்யார்த்தி முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளில் மீட்ட குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை என்ன கைலாஷ் சத்யார்த்தி முப்பது ஆண்டுகளில் மீட்ட குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் எண்பத்தி ஆறாயிரம் பத்தொன்பதாவது கொஸ்டின் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நடைப்பயணம் மேற்கொண்ட நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நடைப்பயணம் மேற்கொண்ட நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை நூற்றி மூணு இருபதாவது கொஸ்டின் தோட்டத்தில் வெள்ளை பசு அங்கு துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி என்னும் பாடலை பாடியவர் யார் தோட்டத்தில் மேயுது பசு அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி என்னும் பாடலை பாடியவர் யார் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ புது புக்கில் பாட்டு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஓகே இருபதுக்கு வந்து எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ